தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ரைட் நேற்று நடந்த மேட்ச்சு மதுரை பந்த் வருஷ திருப்பூர் தமிழன் ஒரு ரனில் ஜெயிச்சிட்டாங்க மதுரை ஹையஸ்ட் விக்கெட் மார்ஜின் ரன்ஸ் மார்ஜின் இந்த டிஎன்பியரில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் திருப்பூர் தமிழில் தான் டாஸ் ஜெயித்தாங்க எதுக்காக ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல நான் முதலேருந்தே சொல்கிறேன் என் பேச்சை கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எனிவே விக்கெட் ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னா யூ கே நாட் சேஸ் நூற்றம்பது கூட சேஸ் பண்ண முடியாது அன்லஸ் யூ ஹாவ் அ போலிங் அட்டாக் நூற்றி இருபதுக்குள்ளே அவங்கள சுருட்டுற மாதிரி இருந்தால் யூ டேக் சேஸ் அதர்வைஸ் புட் த ரன்ஸ் ஆன் த ஸ்கோர் போர்டு புட் த ப்ரெஷர் ஆன் த ஓப்பனன்ட் ஸ்கோர் போர்டு சேசிங் ரன் ரேட் ப்ரெஷர் இருக்குன்னு கேட்ட மாதிரி தெரியல இவ்வளவுக்கும் இதுக்கு போன மேட்சில் நூற்றி அறுபத்ரெண்டு அவங்க டிஃபெண்ட் பண்ண ரெண்டு ரனில் ஜெயித்தாங்க அவங்களுக்கே கண்ணு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்குது அவங்களே நூற்றி அறுபத்ரெண்டு எடுத்து ரெண்டு ரனில் டிஃபெண்ட் பண்ணி ஜெயித்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இப்போ எதுக்கு சேஸிங் எடுத்தாங்கன்னு தெரியல அவங்க சேஸிங் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு ரைட் நோபடி சி ஒன் ஃபிஃப்டி சேஸ் பண்ணுறதே கஷ்டம் பெரிய பெரிய ஜாமான் விராட் கோலி ரோஹித் சர்மா இருந்தாலே கஷ்டம் அந்த பிச்சில் ஏன்னா இருபது மேட்ச் ஆகிடுச்சு நான் சொன்ன இப்போ அஞ்சு மேட்சுக்கு அப்புறமே விக்கெட் வில் பி வெரி ஸ்லோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டில் வராது பால் ஸ்லோனால் என்ன நீ எதிர்பார்க்குற டைமிங்கும் பால் வராது எனிவே பேட்டிங் ஃபஸ்ட்டு மதுரை இப்போ அந்த சூப்பராக விளையாண்டாங்க இருந்தாலும் ஸ்கோர் அவங்க போட்டாங்கல போடல ஒன் எயிட்டி ஃபோர் செகண்ட் விக்கெட் ஃபிஃப்டி ஃபோர் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அனிருவ் ஸ்ரீராம அவர் ஒரு தேர்ட்டி த்ரீ அடிச்சார் இருபத்தொம்போது பாலில் மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஒன் தேர்ட்டி டூ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஓப்பனிங் கடிச்சாலே ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் விளையாடலாம் ஃபோர்த் விக்கெட்டில் வந்து செவன்ட்டி எயிட் ரன்ஸு கௌஷிக் அவர் வழக்கம்போல் அது டோர்னமெண்ட் ஃபுல்லாக பேட்டிங் போலிங்கில் கலகிறாரு ஃபார்ட்டி ஆஃப் டுவெண்ட்டி பால்ஸ் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸு சத்துர்வயது அவங்க கேப்டன் ஸ்டெடி இன்னிங்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ பால் அவரும் ஒரு ஃபோர் ஒரு நாலு சிக்ஸு ஸோ லாஸ்ட் ஆறு ஓரில் எண்பத்தெட்டு ரன் அடிச்சாங்க இதுக்காக நீங்கள் டேஸ்ட் ஆயிடுச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டீங்க எனக்கு புரியலையா இந்த மாதிரி தர்மடி வாங்குறதுக்கா லாஸ்ட் ஆறு ஓவர் ஸ்கோர் சொல்கிற பாருங்கள் பத்து பதினொன்று இருபது பதினெட்டு பதினொன்று பதினெட்டு இதில் அவங்க கொடுத்தது இதில் வேறு சேசிங் பண்ண போகிறாங்களா என்னவோ டோட்டல் பத்து சிக்ஸு பன்னெண்டு ஃபோர் அடிச்சிட்டாங்க அவங்க இதுவே கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ரன் அடிச்சு ரைட் முகம்மத் அவர் நாலு ஓவர் போட்டார் கேப்டன் நாற்பத்தெட்டு ரன் கொடுத்தாரு ஒரு ரன் எல்லாம் அடி வாங்கும்போது எல்லாேருக்கும் தான் கிரேட் த்ரேட் போலர்ஸ்லாம் கூட ஸ்லாக் ஓவரில் அடி விழுந்திருக்கு எனிவே வெரி எக்ஸ்பென்சிவ் கருப்புசாமி ரெண்டு ஓவர் தான் போட்டார் எக்கனாமிக்லாம் ஏன் ஃபுல்லாக ஃபோர் ஓவர் போடலன்னு தெரில பதினாலு ரன் ரெண்டு விக்கெட் எடுத்தார் கிரைஸ்ட் அவர் ரெகுலர் போலர் தான் அவருக்கா பன்னெண்டு ரன் ஆவரேஜ் த்ரீ ஓவர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபர் ஒன் ஒன் எயிட்டி ஃபோர் ஃபோர்ஸ்க்கு போலில் வச்சுட்டாங்க கண்டிப்பாக தெரியாது பயங்கரமான ப்ரெஷர் ஒன் ஃபிஃப்டி ப்ரஷர் ஒன் எயிட்டி ஃபோர் எந்த அடிக்கிறது பாப்பா இவங்க சேஸ் என்னாச்சுன்னு திருப்பூர் ஸ்கோர் படிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ டென்னிஸ் மாதிரியே இருக்கும் ஸ்கோர் த்ரீ ஃபார் ஒன் சிக்ஸ்டீன் ஃபர் டூ தேர்ட்டி ஒன் ஃபார் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபோர் தேர்ட்டி எயிட் ஃபார் ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஃபார் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் பார் செவன் நல்லா இருக்குல்ல இது அவங்க சேஸ் பண்ண லட்சணம் இதுக்கு தான் அவங்க ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க பேருக்கு யூ டோன்ட் வின் லைக் திஸ் மேன் யூ டோன்ட் வின் எனி மேட்ச் பார்க்கும்போது எனக்கு டக்கு 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 டக்குன்னு விக்கெட் உழுவுது யார் என்ன சொல்கிறது எனிவே மான் பாஃப்னா அவங்களோட ரெகுலராக ஸ்கோர் பண்ணுறாரு அவரும் பதினாறு தான் எடுக்க முடிஞ்சு ஃப்ரான்சிஸ் அவரால் ஏழு தான் எடுக்க முடிஞ்சு ஸ்கோர் ப்ரெஷரு அஞ்சு விக்கெட் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பிரான்சஸ்ஸும் ஏழு தான் எடுத்தார் முகமது அவங்க கேப்டன் ஒன்று தான் எடுத்தாரு அதாவது டாஸ் வச்சு ஃபீல்டிங் எடுத்துட்டாரு யார் டெசிஷன் தெரில கோச் டெசிஷனா இவங்க டெசிஷன்னா கலெக்டிவ் டெசிஷனானு இவ்வளோக்கும் முகமது லாஸ்ட் மேட்ச்சில் முப்பத்தி மூணு ரன் எடுத்து நாலு விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவர் இந்த மேட்சில் பாருங்கள் நாற்பத்தெட்டு ரன் கொடுத்து ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார் எனிவே ஆர் அவுஷிக் நல்லா போலிங் போட்டார் ஹார்ம் ஸ்பின் அவர் அப்புறம் பி ராக்கி நம்ம பாஸ்கியோட பையன் அவர் வெரி குட் பாலர் டெபு நேற்று பார்க்க இருந்தது ஃபஸ்ட் ஓவரே மேடினு விக்கெட் வேறு காட்டன் பால் ரொம்ப பிடிச்சார் எந்த நர்வஸுமே காட்டல அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரியே ஃபஸ்ட்டு மேட்ச்னாலே பொதுவாகவே நர்வஸ்னஸ் இருக்கும் அது இல்லை நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் அவங்க அப்பா வேறு பவுண்டரி இது பள்ளியிலேருந்து கை தட்டி தான் நல்லா நல்லாது அப்புறமா நாங்கள் கூட ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட அவருக்கு ரெண்டு விக்கெட் கிடச்சிருக்கோம் ஒரு கேட்ச் விட்டாங்க அவங்க பொத்துன்னு இந்த மாதிரி தான் டெபு ஆக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லைன்னா அவருக்கு ரெண்டு விக்கெட் கிடச்சி வந்திருக்கோம் லாஸ்ட்டில் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாங்க இல்லைனா அவர் எக்கனாமி ரேட் பி வெரி வெரி நைஸ் ஆல்சோ இவன்ச்சுவலி ஃபோர் ஓவர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் ரன்ஸ் ஃபோர் ஓவர்ஸ் ஒரு மணி டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் ஒரு விக்கெட்டு அவர் கொடுத்தாரு ராக்கி எடுத்தார் வெல்டன் பாய் கேப்பிட் ஆஃப் லாங் ஃபியூச்சர் ஹேட் ஐபிஎல் ஆப்ஷன்லாம் வருது ரைட் இதுதான் தான் அப்புறம் சிலம்பரசன் ரெகுலராக அவர் மூணு ஓவர் எட்டு ரன் தான் கொடுத்தாரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் பவுண்டரியிலேருந்து ஒரு ரன் அவுட்டு ஜான்டி ரோட்ஸ் மாதிரி டேரெக்ட் இட்டு அரவிந்த் அவங்களோட ஓபனர் அவுட் ஆகிட்டார் அது நல்ல ஃபீல்டிங் இருந்தது மொத்தத்தில் திஸ் இஸ் த திங் ஒரு ராஜ்குமார்ன்றவர் தான் நைன்த் நம்பரில் வந்து ஃபார்ட்டி டூ அடித்தார் இருபத்தெட்டு பாலில் ரன் அவுட் ஆகிட்டார் அவர் ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சார் நல்லா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக ஹண்ட்ரட் அது கூட சிக்ஸ்டி செவன்ட்டி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இதில் என்ன ஒரு கூத்துனா பிரெயின் ஃபேட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டீவ் ஸ்மித்லாம் பிரெயின்ஃபெய்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு வாட்டி சொன்னார் தெரியுமா தேர்ட் அம்பேர்னா ஏன் ரீப்ளே பார்த்துட்டு தேர்ட் கேட்கும்போது கேக்குமே ஃபேட் அது மாதிரி இவருக்கு நேற்று பிரெயின் ஃபெய்ட் ஆயிடுச்சு என்னாச்சுன்னா இவர் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் அம்பையர்கிட்ட பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் பண்ணார் கௌஷிக் பால் பிடிக்கும்போது அவர் கையில் பட்டு உருண்டு வந்து ஸ்டம்பில் படுது இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காருங்க அப்படியே கிணத்து உள்ள தண்ணி இருக்கா பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்காரு இவர் முன்னாடியே பால் உருண்டு வந்து ஸ்டம்பில் பட்டு பெயில் சொல்லுது அப்புறமா பேட்டை வைக்கிறார் பக்கத்தில் தான் இருக்கார் அவர் கிரீஸுக்கிட்டே அப்புறமா பேட்டை கீழே வைக்கிறாரு ரீப்ளேயில் பார்த்தா அவுட்டு யூனோ யூ டோன்ட் கெட் அவுட் லைக் திஸ் மேன் திஸ் இஸ் யூனோ ரெமெண்டஸ் கிரிக்கெட் இஸ் கோயிங் ஆன் டிஎன்பிஎல் அவங்கவுங்க கலக்குறாங்க எனிவே நல்லா ஹிட்டிங் பண்ணார் ராஜ்குமார் அவர் இருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது பட் இட் அவுட் ஆன வித ரொம்ப கொஞ்சம் சியா சில்லியாக இருக்கும் இட் லுக்ஸ் ஆக்அட் வென் யூ லுக் அட் இட் ரைட் இதுதான் மொத்தத்தில் நடந்தது சத்துருவேது அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் லெட் ஹீ லெட் த டீம் வெரி வெல் போலிங் சேஞ்ச் ஆகட்டும் அண்ட் ஹி ஆல்சோ ஸ்கோர்ட் வெரி வெல் அவரோட செவன்டி எயிட் பார்ட்னர்ஷிப் வித் கவுஷே சேஞ்ச் த மேட்ச் எனிவே இப்போ வந்து ரேங்க்கில் தேர்ட் ரேங்க்கில் இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் தேர்டு மதுரை பேன்த்தர்ஸ் அஞ்சு பாயிண்ட் தான் ஆனால் அஞ்சு மேட்ச்சை விளையாடுங்கன்னு ரெண்டு மேட்ச் இருக்குது திண்டுக்கல் சாரி தெருப்பூர் தமிழ் இன்னும் குவாலிஃபை ஆகலாம் ஆனால் ஆறு மேட்ச் விளையாடிட்டாங்க ஆறாவது ரேங்க்கில் இருக்காங்க அஞ்சு பாயிண்ட் அடுத்த மேட்ச் ஜெயிச்சா ஆகணும் மற்றவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ரெண்ட் ரைட்லாம் பரதம் டு குவாலிஃபை இதுதான் மொத்தத்தில் நான் பார்த்தது வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்